ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் எஸ்ஆர்எம் ஃப்ரெண்ட்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபி அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் ரெசிபி இந்த ரெசிபிக்கு நான் வச்ச பேர் என்ன தெரியுமா சாக்கோ நட்ஸ் குக்கீஸ் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன் ஃபிஃப்டி கிராம் பட்டர் டூ கப்ஸ் மைதா ஒன் கப் சுகர் ஹாஃப் கப் கொக்கோ பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் பாதாம் முந்திரியும் நான் வந்து ஹாஃப் கப் தான் ரெண்டையும் சேர்த்து எடுத்துருக்கிறேன் ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்து பாதாம் முந்திரியும் அவ்வளோக்கா பிடிக்காது அதனால் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நட்ஸு பேஸ் குக்கி தானே அதனால் வந்துட்டு இது நிறையாவே போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ குக்கிக்கான டோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கிராம் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பவுடர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்டிர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள் அது அப்படியே ப்ளஃஃபியாக வரும் அது வரைக்கும் நல்லா அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் மைதா மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் இதை அப்படியே நல்லா சீவ் பண்ணிக்கோங்க நல்லா ஜளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டர் ஸ்டிர் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த பதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த டோவும் வந்து அதே பதத்தில் வரணும் அந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க அந்த பதம் கரெக்டாக வரலின்னா கொஞ்சமாக பால் சேர்த்திக்கோங்க நான் வந்து பால் சேர்த்தாமே எனக்கு வந்து இது கரெக்டாக வந்துடுச்சு அந்த பட்டர்லேயே வந்து அந்த மிக்சர் கரெக்டாக எனக்கு வந்துருச்சு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து குக்கி எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க எடுத்து நான் பால் மாதிரி பண்ணிக்கிட்டு அது வந்து குக்கீஸ் மாதிரி கொஞ்சமாக லைட்டாக தட்டி வைங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி வரும் நான் குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்து மைக்ரோவேவ் அவனில் பண்ணேன் நான் மைக்ரோவேவ் அவனில் எப் என்ன டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணேன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வந்து பேக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அது பேக்கான பிறகு உள்ளேருந்து நம்ம வெளில எடுத்தோன்னையும் சுட சுட இருக்கும்போது அப்படியே குக்கீஸை வந்து அந்த டின்லேருந்து எடுத்துக்காதீங்க எடுத்தால் வந்து எங்கள் பிளேட்டிங்லேயே பாருங்கள் ஒரு குக்கி வந்து உடஞ்சிருக்கும் அப்புறம் அந்த மாதிரி தான் உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லாவே அந்த டின் நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து இந்த குக்கியை எடுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஷேப்போடு அழகாக வரும் அவ்வளோதான் நான் டெக்கரேட் பண்ண குக்கியை பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ